பத்மா, அந்த சாமியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த யாகம்லாம் எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? அது அன்பரசியோட ரத்த சம்பந்தத்துல ஒரு உயிர் பலி போறது உறுதி. ஆனா அதுவும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க இதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்க. சார், பில் சார் கொடு. மேடம்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். மேடம், மேடம் நல்லா பார்த்துக்கங்க. நான் என் மகளுக்கு சீதனமாக போடுறேன்னு சொன்ன மொத்த நகையும் ஒரு திருகாணி கூட பாக்கி இல்லாமல் இங்கே இருக்கு. நான் சொன்னா சொன்னதுதான். நான் கொடுத்த வாக்க எப்பவுமே மீறினதில்லை. அதைத்தான் நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். என் பொண்ண நீங்க மக மாதிரி மட்டும் இல்லை, ஒரு மகாராணி மாதிரி பார்த்துக்கங்க. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். மேடம், உங்க கையில் இருக்கிற பில்ல நீங்க தரோவா செக் பண்ணிக்கங்க. உங்க கௌரவத்துக்கு எந்த கலங்கமும் வராம இந்த கல்யாணத்தை நான் நடத்தி முடிப்பேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நல்லா வெரிஃபை பண்ணிக்கங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. எல்லாத்தையும் பேசி முடிக்கிறது நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. எந்த தயக்கமும் இல்லாம பேசுங்க மேடம். சார், எங்கள் வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம். நான் கிளம்பலாமா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணிட்டு போகிறோம். எந்த டவுட்டும் இல்லை சார். வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்தாங்க பேலன்ஸ் செட்டில்மெண்ட் இதில் இருக்கு. ஓகே சார், போய் கிளம்புறோம். சரி, நீங்கள் செக் பண்ணிக்கங்க, நாங்கள் வரோம். சந்திரசேகர் சார், ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயத்த நம்ம கையோட பேச முடிச்சிடலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? கல்யாண பொண்ணு உங்க மக அன்பரசி தானே? ஆமா. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல சார், நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் தெளிவா பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஒரு கல்யாண பொண்ணு எந்த பொறுப்பும் இல்லாம மண்டபத்தை விட்டு வெளியில போறது சரியா? சார், எல்லாமே தப்பா இருக்கு சார். இங்க எது நடந்தாலும் எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் சார் போய் முடியுது. மண்டபத்துக்குள்ள பாம்பு வந்தது, சாமியாரை கடிச்சது, இந்த மாதிரி எல்லாமே அபசகுனமா நடந்துகிட்டு இருக்கு சார். இது உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் தோணுது. மேடம், அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இனிமே எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அந்த சாமியார் என்ன சொல்லிருக்காருன்னு தோ இங்க நிக்கிறாளே உங்க பொண்ணு, அவகிட்ட கேளுங்க.
இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? இரு, நானே சொல்றேன் சார். சாமியாரு பரிகாரம்னு சொன்னார்னு சொல்லி உங்க பொண்ணு அன்பரசி கோவில் கோவிலா பிச்சை எடுத்திருக்கா சார். இந்த அசிங்கத்தை என் சொந்தக்காரங்க வீடியோ எடுத்து எனக்கே அமுச்சு விட்டுருக்காங்க சார். ஒரு நிமிஷம், நீங்களே பாருங்க. சார், இதெல்லாம் என் லெவலுக்கு எவ்வளவு அசிங்கம் சார். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்னு அந்த சாமியாரே சொல்லிருக்காரு. இப்ப சொல்லுங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா சார்? மேடம், இப்ப வரைக்கும் அன்பரசி எங்க வீட்டு பொண்ணுதான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டு பொண்ணு. இதனால உங்க கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது மேடம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இவ யாசகம் கேட்டு போயிருக்கா. உங்க கௌரவம் தான் இதனால கூடும் சார். எனக்கு நீங்க அறிவுரை எல்லாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த அட்வைஸ் எல்லாம் இதோ இங்க நிக்கிறாளே உங்க பொண்ணு, அவளுக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஏதாவது தீர்வு சொல்லணும். சொல்லுங்க அன்பரசி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே எக்காரணத்தை கொண்டோ இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. இங்க என்ன நடந்தாலும் சரி, அவ்வளவு என் உயிரே போனாலும் நீ இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போகவே கூடாது. அப்பா, சத்தியம் பண்ண அன்பரசி. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வ. சத்தியம் பண்ண, சத்தியம் பண்ண. போக மாட்டேன்பா. போதுமா, இனிமே அன்பரசி மண்டபத்தை விட்டு வெளியே போக மாட்டான். அதுவும் எந்த தப்பான விஷயமும் நடக்காது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் மேடம். எது எப்படியும் உங்க பொண்ணுக்கு புத்தி வந்தா சரிதான். அன்பரசி, நீ வருத்தப்படாத. அப்பா நான் சொல்றேன். வாமா. அனன்யா, இப்ப புரியுதா உன்னை நான் ஏன் அடிச்சேன்னு? இந்த கல்யாணம் நடக்காது அனன்யா. அந்த கஸ்தூரியும் போன மாவா. நல்லவங்க மாதிரி நடிச்சாதான் நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. அதுவும் இல்லாம விஸ்வா கட்டுற தாலியும் உன் கழுத்துல ஏறும். புரியுதா? புரியுதுமா. எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது. செல்லம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ சந்தோஷமா இரு, சரியா? சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதுதான் சார். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். எத்தனை பிரச்சனையை நான் பார்ப்பேன். கல்யாண டென்ஷனை விட இந்த ஜட்ஜ்மெண்ட் டென்ஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்க சார். என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஒரே தீர்வுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். சார், பணத்தை விட நான் கொடுத்துருக்கிற வாக்கு தான் சார் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் நான் சொன்னபடி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தாகணும் சார். இந்த விஷயத்துலதான் சார் என்னோட மரியாதையே இருக்கு. கவலையே வேணாம் சார், உங்க பணம் உங்களுக்கு வந்தே தீரும். நியாயம் நம்ம பக்கம்தான் சார் இருக்கு. சட்டமும் நமக்கு நியாயத்தை கொடுக்கறத இன்னைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ராஜவேலுக்கு சட்டம் சவுக்கடி கொடுக்கும் பாருங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கணும் சார். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்துடுறேன் சார். அப்புறம் சார்,
ஜானகி மடத்தையும் கோர்ட்டு கூட்டிட்டு வாங்க. அவங்க கோர்ட்ல இருந்தாகணும். சரி சார், நான் அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் சார். என்ன திடீர்னு இந்த பக்கம், என்ன விஷயம்? ஏய் அன்பரசி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? விஸ்வா சார், நீங்க மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்களை மனசார பிடிக்கும். ஆனா இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா தான் இந்த உலகத்திலே முக்கியமானவர். அதனாலதான் நான் உங்ககிட்ட அவர் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லாம மறைச்சிட்டேன். அப்படி என்ன விஷயத்தை மறைச்ச? என் அப்பா இப்போ பண பிரச்சனையில இருக்காரு. ஆனா அதுக்கு காரணம் ராஜவேல் தாத்தா தான் சார். எனக்கு தெரியும். நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ தான் சொல்லல. என் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான்ல சார். அது எப்படி சார் சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் என் அப்பாவை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல சார். ஏன்னா எங்க அப்பாவோட கௌரவம் எனக்கு முக்கியம் சார். புரியுது உன் ஃபீலிங் என்னன்னு. உங்க அப்பாவை விட்டு தர மாட்டேல்ல? அது எப்படி சார் முடியும்? இந்த சொத்தெல்லாம் சிவகாமி மேடம்க்கும் அனன்யாவுக்கும் தானே. கோர்ட்ல ஸ்டே வாங்கி அப்பாவோட மொத்த பணத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க சார். இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் இந்த கேஸ் தான் சார். நினைச்சேன் ஏதோ பெரிய பிரச்சனையில அங்கிள் மாட்டிக்கிட்டாருன்னு அப்பவே நினைச்சேன். ஆனா அது ராஜவேல் பண்ண பிரச்சனையா இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் இன்னும் அடங்கலையில. இது முதலே தெரிஞ்சிருந்தா அம்மாட்ட விஷயத்த சொல்லி அவங்கள அமைதியா இருக்க சொல்லியிருப்பேனே. நடக்கிற பிரச்சனைக்கு உங்க அம்மாவும் ஒரு காரணம் விஸ்வா சார். என்ன பிரச்சனை பண்ணலான்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சில விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. சரி, இப்பயாவது எல்லா உண்மையும் சொன்னியே சார். நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணணும் சார். சரி சொல்லு, நான் உனக்காக என்ன செய்யணும்? ஒரு கல்யாண பொண்ணு எந்த பொறுப்பும் இல்லாம மண்டபத்தை விட்டு வெளியில போறது சரியா? சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? அன்பரசி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. இங்க என்ன நடந்தாலும் சரி, அவ்வளோ ஏன் என் உயிரே போனாலும் நீ இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போகவே கூடாது. சத்தியம் பண்ண அன்பரசி. இன்னைக்கு ஈவினிங் இந்த கேஸோட ஜட்மெண்ட் வரப்போகுது. என் அப்பாவும் பாட்டியும் கோர்ட்ல இருந்தே ஆகணும் சார். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நான் மண்டபத்தை விட்டு வெளியே போக கூடாதுன்னு என் அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அதனால நீங்க தான் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் துணையா கோர்ட்டுக்கு போகணும் சார். இது ரொம்ப சீரியஸான விஷயம் சார். ராஜவேல் தாத்தா இந்த கேஸ்ல ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி கூட அப்பாவையும் பாட்டியையும் கடத்த பார்த்தாரு. அப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்ணி வேற கார்ல மாத்தி விட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்தீங்க அங்க. அதுக்கப்புறம் விடு, நான் இருக்கேன். எனக்கு யார நம்புறதுனே தெரியல சார். அதனாலதான் உங்க உதவி எங்க அப்பாவுக்கு வேணும். நீங்க தான் அவங்கள பத்திரமா பாதுகாப்பா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் சார். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அங்கிளுக்கு பாதுகாப்பா நான் போக தான் போறேன். அந்த ராஜவேல் ஆளுங்க வந்தாலும் சரி, இல்ல அந்த ராஜவேலே வந்தாலும் சரி, அவரை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். அன்பரசி, முதல்ல எனக்கு நன்றி சொல்றத நிப்பாட்டு.
இங்க பாரு, நான் உனக்கு புருஷனாக போறவன், புரியுதா? இனி உனக்கு கவலையே வேண்டாம். இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் பரசி. ஆனா ஒண்ணு என்ன சார்? இல்ல, இதெல்லாம் செய்யற எனக்கு நீ ஒண்ணு பண்ணணும். என்ன சார்? மாட்டேன் மட்டும் சொல்லக்கூடாது. அம்மா, என்ன எதுக்குமா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ அபச குணம் அது இதுன்னு எதோ பேசிருக்கீங்க. விஷ்வா, நீ சின்ன பையன், இது எதுவுமே உனக்கு புரியாது. அம்மா எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அம்மா, நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, ஆனா இந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பேசினா எல்லாருக்கும் நல்லது. உங்களால பாருங்க, இப்ப எல்லாருக்கும் தேவையில்லாத டென்ஷன். விஷ்வா, என்னடா பேசுற? நடக்கிறது தப்பா இருக்குன்னு தானே அம்மா இந்த மாதிரி பேசுறாங்க? அதுல என்னடா தப்பு இருக்கு? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி பேசுறதாண்ட தப்பா இருக்கு. வசந்த், பேசாம நான் பேசிக்கிறேன். விஷ்வா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கல்யாணத்தை வச்சுட்டு அவ ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பா, அத நான் பேசாம பாத்துட்டு இருக்கணும்ல? ஐயோ, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? விஷ்வா, பண பிரச்சனைனா நான் ஏன் பணத்தை தரேன், அமைதியா இரு. ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு? நீங்க ஏங்க நம்ம பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்? இங்க பாருங்க, நீங்க உங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும். இது அவசர கொடுக்க மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இல்ல பத்மா, கல்யாண வேலை முதல்ல முடியட்டும், பணத்தால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன். எதுவும் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வராது. ஏங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க, அவங்களுக்கே அக்கறை இல்ல, உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளவு அக்கறை? இங்க பாருங்க, இதுக்கு மேல ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஆமா, என்ன பத்மா நீ எப்படி பேசுற? நம்ம பையன் கல்யாணம். அப்பா, நீங்க சும்மா இருங்க. அம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. அப்படி நிறுத்த நினைச்சாலும் நான் விட மாட்டேன். என்ன, நீ எதுத்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? அம்மா, இங்க பாருங்க, நான் உங்க பேச்ச எப்பவும் மீறினதே இல்லை, ஆனா இந்த விஷயத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன். அம்மா, இந்த மண்டபத்துல இருந்து போகும்போது அன்பரசி என் பொண்டாட்டியா தான் கூட்டிட்டு போவேன். இத யாராலையும் தடுக்க முடியாது. என்கேஜ்மெண்ட்ல பண்ண தப்ப நான் மறுபடியும் செய்ய தயாரா இல்ல. திரும்ப திரும்ப சொல்றமா, இந்த கல்யாணம் நடக்கும். இது உங்க மேல சத்தியம். தயவு செஞ்ச எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்குமா பிளீஸ். ஒரே கூட போட்டுட்டானே, கலக்கிட்டான். சொல்லுங்கண்ணா. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நாங்க ரெடியா இருக்கோண்ணா. கருப்பங்கோயில பூஜை முடிஞ்சதும் உடனே மண்டபத்தை கிளம்பிடுவோம். எப்பவும் போல இப்பவும் வேலை சரியா முடியணும். நம்ம கிட்ட எப்போ ஒருத்தர் முடிக்க சொல்லி வேலை வந்துச்சோ அப்பவே அவ விதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கருப்பனுக்கு காணிக்க வச்சு சூட ஏத்தி கருப்பனுக்கு படையலை போட்டுட்டு உடனே மண்டபத்துக்கு கிளம்புங்க. மனசார கேட்டா கருப்பன் எதிரிக்கு கூட அள்ளி அள்ளி கொடுப்பான், நம்மளை கைவிடவே மாட்டான். கருப்பன் எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பான். சரிண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு உடனே மண்டபத்துக்கு கிளம்பி வந்துடுறோம். மா, அந்த பணத்தை எடு. இந்தா புடி, இதுல 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. புடி,
வேலையை மட்டும் சரியா முடிச்சிடணும், புரியுதா? முதல்ல அந்த படத்தை கீழே வைங்க, வைங்க. வை சங்கர், அந்த படத்தை இங்க வர்ற உங்க ஆளுங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இனிமே இவங்களுக்காக நாம நல்லபடியா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இந்த சங்கர் தர்மம் மாற மாட்டா ரூபா, அது உனக்கே தெரியும். போனா உங்க கிட்ட கூட நான் பேசணும். இந்தாங்க, வாங்கி பேசு. ஹலோ. அந்த கஸ்தூரியோட ஆயுசு முடிஞ்சிருச்சு. அவ இன்னைக்கு பரலோகம் போறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் சாலுங்க இப்ப நீங்க இருக்கிற மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. காதும் காதும் வச்ச மாதிரி வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பானுங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, தைரியமா இருங்க. இந்த நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் நல்லபடியா முடியும். சரி, வச்சிடுறேன். இந்த எல்லாம் நல்லபடியா முடியும், தைரியமா இருங்க. எப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுமோ தெரியல. மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எதுக்குடி இப்படி சலிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? அதான் பணத்தை கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? சிவகாமி, எல்லாமே நல்லபடியா முடியும் பாரு. மா, நான் அதை சொல்லல. நம்ம லிஸ்ட் நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அந்த ராமச்சந்திரனை முடிச்சோம், இப்போ கஸ்தூரி. இன்னும் யார் யாரெல்லாம் போக போறாங்களோ தெரியல. பாட்டி,